அடைப்பட்டு ஆசை நான் சொல்லியிருக்கேன் அவர் சொல்லவில்லை என் திருவடிப்பட்டுன்னு அவர் சொல்ல மாட்டார் நான் சொல்லுகிறோம் ஆன்ம ஜெயம் பெற்றவர்களுடைய ஆசை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்ம ஜெயம் என்றால் பொந்து போகின்ற காற்றை ஒரு இடத்தில் வைத்து அடைத்து விட்டார்கள் அந்த காற்றை வெளியே வராது ஆன்ம ஜெயம் பெற்று விட்டார்கள் ஆன்மா என்பது மூச்சு காற்று மூச்சு காற்று ஒன்று போகின்ற பாதை அடைப்பட்டு விட்டது அடைப்பட்டு விட்டால் ஆன்ம ஜெயம் பெற்று விட்டார்கள் அந்த காற்று என்ன செய்யும் மூலாதாரத்தில் தங்கி உடலில் கனலை உருவாக்கி தேகத்திற்கு கசடை நீக்கி தேகத்தில் கசடு இருந்தால் தானே அறிவு வேலை செய்யாது தேகம் அசுத்த தேகம் அசுத்த தேகத்தில் ஆன்மா இருக்குது ஆன்மா அறிவாக இருக்குது அது மனமாகவும் இருக்குது தேக கசடு நீங்கினால் அறிவு தெளிவடையும் அறிவு தெளிவடைந்தால் ஆன்மாவை பற்றி அறிவோம் ஆன்மாவை பற்றி இருந்தால் உடம்பை பற்றி அறிவார்கள் அப்போ தேக கச அந்த மூச்சு காட்டு உள்ளே தங்கினால் அது மட்டுமா போகும் மூச்சு காட்டு போட்டு போனால் எடுபடாது அது ஞானிகள் என்ன செய்வார்கள் பக்தி செலுத்துகிறான் திருவடியை பூஜை செய்கிறான் புண்ணியம் செய்கிறான் இப்போ மகான்கள் இறங்குகிறார்கள் ஒன்று பூஜையை கண்டு இறங்குகிறார்கள் அந்த மில் ஞானி அவளை அடைந்த அக்கால் அடைந்த அக்கால் அந்தம் என்பது ஆதி என்பது தொடக்கம் முடிவில்லாதவர்கள் ஞானிகள் மரணமில்லா பெருவாள் பெற்றவர்கள் வாசி வசப்பட்டவர்கள் வந்து போகின்ற காட்டை அடைத்தவர்கள் புருமைத்து ஒடுங்கினதால் ஆன்ம ஜெயம் பெற்றவர்கள் அவர் என்ன செய்கிறார்கள் அந்த ஆன்ம ஞானிகளை வணங்குகிறோம் பூஜை செய்கிறோம் என்ன கேட்குறோம் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் ஞானம் என்ன உடம்பை பற்றி அறிதல் உயிரை பற்றி அறிதல் அறிவை பற்றி அறிதல் மனசை அறிந்து கொள்ளல் கருவி கண்ணங்களை பற்றி அறிதல் ஞானம் அடி எனக்கு ஞான சித்திக்க வேண்டும் என்று ஆசானி கேட்கிறோம் காலை மாலை கேட்டு வருது வீழ்ந்து வணங்குறோம் ரெண்டு கை கூப்பி வணங்குறோம் அடி எனக்கு ஞான சித்திக்க வேண்டும் அடி எனக்கு ஞான சித்திக் கொண்டு நான் செய்த குற்றத்தினை பொறுத்துக்கொள்ள வேண்டும் அடி எனக்கு ஞான சித்திக் கொண்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான் ஆசான் மனம் இறங்கும் வரையில் கேட்கிறான் ஒரு பக்கம் முன்னே செய்கிறான் ஒரு பக்கம் சைவ உணவு பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சியான அவற்றை செய்கிறான் உயிர் கொலை செய்யவில்லை சுத்த சைவ உணவு சாப்பிடுகிறான் ஜனம் தியானம் செய்கிறான் அன்னதானம் செய்கிறான் அப்போ ஆசான் மன மகிழ்கிறான் புண்ணியம் வந்து விட்டது இது செய்ய 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 பாவங்கள் தீரும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க